நெல்லை மாவட்டத்தில் உலக செவித்திர நாளை முன்னிட்டு ஐயப்பா நகர் பஸ் ஸ்டாண்ட் மங்கம்பாள் சாலை கேடிசி நகர் பகுதியில் பாரத் ஹியரிங் எய்டு சென்டர் உசைன் மெடிக்கல்ஸ் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டாக்டர் எம் ஞானசேகர் மூவர்களும் ஒன்று சேர்ந்து காது மூக்கு தொண்டை ஆலோசனை மற்றும் சிகிச்சை இலவசமாக அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் சிறப்புகள் குறித்து மருத்துவர் டாக்டர் எம் ஞானசேகர் அவர்கள் காது மூக்கு தொண்டை சிறப்பு குறித்து அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஞானசேகர். எம்எஸ்சி டி முடிச்சுட்டு காது மூக்கு தொண்டை நிபுணராக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. அது வந்து 3 மார்ச் அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் வச்சு எதுக்காக நம்ம அந்த வேல்டு ஹியரிங் டே நம்ம கொண்டாடுறோம், அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், காது பற்றியான ஒரு முக்கியமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. எதுக்காகன்னா 5 புலன்களில் ஒரு முக்கியமான புலனை நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா அது மெயினாக காது நம்மளுக்கு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு ரோட்டை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வண்டியை வந்து தவிர்த்துட்டு நம்ம ஓரமாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக நம்ம காது செயல்பட்டு வருது. அதை பராமரிக்கிறதுக்காக தான், அதை பராமரிக்கிறதுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கேம்ப் வச்சுருக்கோம். அதனால் இந்த கேம்பில் வந்து மெயினாக நம்ம செவித்திறன் செக் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இங்கே செக் பண்ணி கொடுக்குறாங்க. பாரத் ஹியரிங் எய்ட் சென்டர் வந்து ஃப்ரீயாக செக் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குது தேவையான ஆளுகளுக்கு ஹியரிங் எய்ட் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இது இலவசமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பொதுமக்கள் கொஞ்சம் பயனடையும்படி கேட்டுக்கிறோம். சில ஆட்களுக்கு வயசின் காரணமாக ஏற்படுற பிரச்சனை, முக்கியமாக ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் காது அந்த நரம்பு கோளாறு ஏற்படுறதுனால காது செவித்திறன் கம்மியாக இருக்கும். அவங்கெல்லாம் அந்த மிஷின் வாங்கி பொறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக 50 வயசுக்கு மேலே காமனாக ஏற்படுது. அவங்களுக்கு இந்த மிஷின் மாதிரி போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். மிஷினில் சின்ன ரிப்பேர் அந்த மாதிரி பேட்டரி மாற்றுறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வருமே தவிர மற்றபடிக்கு அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான வாங்கிட்டோம்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை மாட்டி இது வந்து ஒன்ஸ் நம்ம நரம்பு பாதிப்பாயிருச்சு அப்படின்னா மிஷின் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் இல்லை.